ஹார்மோனியமை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வெல்லம் தஞ்சாவூர் ப்ரோக்ராம்ஸ் இன் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் திங்க் இன்னோவேட் டிரான்ஸ்ஃபார்ம் விஜயலட்சுமி சக்சஸ்ஃபுல்லா எலிமினேஷன் ப்ராசஸ்ல பெசன் நகர் ரவி கூட டஃப் கொடுத்து அகைன் ட்ரைப் டீம் மேட்ஸோட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க அந்த எலிமினேஷன் ப்ராசஸ்ல இருந்து சேவ் ஆகிட்டாங்க. மீன்வைல் காயத்ரியும் இருந்தாங்க. இது தொடர்ந்து இன்னைக்கு விஜயலட்சுமியோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில அவங்க சப்போர்ட்டர்ஸ்க்கும் ஹேட்டர்ஸ்க்கும் பதில் அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அகைன் விஜயலட்சுமி ட்ரைப்ஸோட ஜாயின் பண்ணதுனால அவங்க அந்த ஐலாண்ட விட்டு வீடு திரும்பல. சோ இந்த ஸ்டோரிய அவங்க அட்மின் அப்லோட் பண்ணிருக்காங்க. இந்த பேஜ அட்மினா ஹேண்டில் பண்றது ஆப்வியஸ்லி அவங்க ஹஸ்பண்ட் தான். சோ அவரு என்ன சொல்லிருக்காருன்னா, விஜயலட்சுமியை நம்பி சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அவளுக்கு அதிகமான பாசிட்டிவ் வைப்ஸ் இந்த ஷோ மூலமா கிடைச்சிருக்கு. ஜெயிக்கிறதோ தோக்குறதோ அது முக்கியம் இல்ல. என்ன இம்பார்ட்டன்ட்னா, இந்த கேம்ல 100% கான்ட்ரிபியூட் பண்ணி ஃபைட் பண்றதுல தான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சர்வைவல் ஷோல இருக்க ஒவ்வொரு கண்டெஸ்டன்ஸும் ஃபைட்டர்ஸ் தான். அப்புறம் எங்க ஃபைட்டருக்கும் அங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதை கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்க வருவாங்க, வெயிட் பண்ணுவோம். பட் அது ஒரு வேர்த்தான கதையா தான் இருக்கும்னு தெரிவிச்சிருக்காரு. பல சுவாரஸ்யமான தகவல் எல்லாமே விஜயலட்சுமி வந்தாதான் தெரியும். பிகாஸ் என்ன நடந்துச்சோ வெளிப்படையா பேசுற ஒரு பர்சன் தான் அவங்க. இத தொடர்ந்து அவங்க ஹேட்டர்ஸ்க்கும் சில பதில் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஹாய் ஹேட்டர்ஸ், விஜயலட்சுமி இந்த கேம்ல டிசர்விங் கண்டெஸ்டன்டா இல்லையா, அவங்க வின் பண்ணுவாங்களா இல்லையான்றத கேம் தான் முடிவு பண்ணும். ஆக்சுவலா கேம் தான் முடிவு பண்ணணும், நீங்க இல்ல அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. பிகாஸ் உங்க வோட்ல தான் அவங்க வின் பண்ணுவாங்கலாம் இல்ல, அவங்க கேம் விளையாடி ஜெயிக்கணும். அதுக்குள்ள முந்திரி கொட்ட மாதிரி தீர்ப்பு சொல்ல கிளம்பிட்டீங்களா மை டியர் நாட்டாமைஸ்னு தயவு செஞ்சு பிபி டேப்லெட் போட்டுக்கோங்க அப்படின்னு பயங்கரமா சொல்லிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் நன்றி. மறக்காம இத பார்த்து மனசு மட்டும் மாறி எதிர்க்காம இருக்காதீங்க. இப்படிக்கு உங்க அன்புள்ள அட்மின்னு தெரிவிச்சிருக்காரு. அதாவது அந்த ஏரியா இந்த ஏரியா ஆல் ஏரியால விஜய் கில்லிடான பலீர்னு சொன்ன மாதிரி இருக்கு. சரி, இருந்தாலும் ஃபைனல்ஸ்ல யார் வின் பண்ணுவாங்க, யார் வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிருங்க. ஐ மீன், உள்ள ஒண்ணுமே எடுத்துட்டு போக முடியாது. நம்மளுக்கு வந்து டிரெஸ் மட்டும் தான், டூ பேர்ஸ் ஆஃப் டிரெஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. டூத் பிரஷ் இல்ல, ஷவர் ஜெல் இல்ல, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போடுவோம். என்னோட அழகுக்கு இதுதான் சொல்றேன். அதெல்லாம் எங்க பல்லு விளக்கு பிரஷ்ஷே இல்லன்னு சொல்றாங்க. எதுவுமே இல்ல, உள்ள போயிடணும். போயிட்டு இப்ப நம்ம ட்ரைப் ரெண்டு ஐலண்ட்ல போட்டுருவாங்க. நம்ம ட்ரைப்ல வந்து நம்ம தான் ஷெல்டர் பண்ணோம் நம்மளுக்கு இருக்கிறதுக்கு. அண்ட் சாப்பாடு, மீன் பிடிக்கிறது, பொழைச்சுக்கணும் உள்ள போயிட்டு அந்த மாதிரி. பட் வந்து இப்போ ரெண்டு டீமுக்கும் டாஸ்க் வைப்பாங்க. அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். மேபி அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஃபிஷிங் கிட் கிடைக்கலாம், டூத் ப்ரஷ் கிடைக்கலாம். தோக்குறவங்க வந்து ட்ரைபல் கவுன்சில் போயிட்டு. இப்போ என் டீம்ல ஒரு 8 பேர் இருக்காங்கன்னா, பியூட்டி ஆஃப் த கேம் என்னன்னா, இப்போ வந்து வெளியிலேருந்து ஓட் அவுட் பண்ணி இவங்க தேவையில்லைன்னு அனுப்ப முடியாது. இந்த 8 பேரும் சேர்ந்து ஒருத்தவங்களை அனுப்பணும். ஒரு கனெக்ஷன் வந்து ஒரு பாசம் சேர்ந்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஏதோ தப்பாக்கி தோத்துட்டோம்னா அதுல ஒருத்தவங்கள அனுப்பணும்ன்றது என்னால முடியாத ஒரு விஷயம். அது என்னதான் பண்ணாலும் வந்து பேக் ஸ்டாபிங் மாதிரி இருக்கும். அது வேணுமா, இது வேணுமா, அந்த ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் நான் ரொம்ப யோசிச்சேன் அதுக்கு போகணுமான்னு. மற்றபடி ஃபேமிலியை விட்டு ரொம்ப கஷ்டம் தான். அதுவும் வந்து நிலன்லாம் இப்ப வளர்ந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிட்டான். எவ்ரிடே லாக்டவுன்ல ஒரு 2 இயர்ஸ் அவன் கூடயே இருந்து, ஃபெரோஸ் கூடயே இருந்துட்டு விட்டுட்டு போகணும். ஓகே, அதெல்லாம் கூட ஓகே பண்ணிடலாம். அங்க போயிட்டு வந்து இது ஒண்ணுமே இல்லாம லைக் மண்ணில் படுத்து தூங்கணும், ஃபைன், அதுவும் நோ ப்ராப்ளம். சாப்பாடு இருக்காது, ஃபைன். எத்தனையோ பேர் இருக்காங்க. என்ன ஒரு 100 டேஸ் தானே நம்மளால இருக்க முடியாது. எல்லாம் பண்ணியாச்சு. பட் இந்த ஒரு விஷயம் மட்டும் இடிச்சுக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து மெடிடேஷன் பண்ணி என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வெல்லம் தஞ்சாவூர் ப்ரோக்ராம்ஸ் இன் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் திங்க் இன்னோவேட் டிரான்ஸ்ஃபார்ம்.